அன்பு நெஞ்சங்களே, அறிவோம் தொன் போஸ்கோவின் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முறை ஒரு தச்சன் என்ன செஞ்சான்னா, காலையில் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போயிட்டு தன்னுடைய பணியை ஆரம்பித்து செஞ்சிக்கிட்டுருக்கிறான். அப்படி செய்கின்ற பொழுது என்னாவது, இந்த சுத்தியில் வேலை செய்யும் பொழுது விரலில் அடிபட்டு, அப்படி அடிபட்டு ரத்தம் வழிய ஆரம்பிக்கும். இவன் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும்போது, சரி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு போய் மருந்து வச்சு கட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படியாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு போகிறான். அந்த கிளினிக் போனால் மணி 7-7:30 ஆச்சு. ஒரு 8-10 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனும் போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்கார்றார். ஒரு 8:30 நர்ஸ் அம்மா வருவாங்க. பொதுவாக டாக்டருக்கு முன்னாடி அவங்க தான் வந்து டெம்பரேச்சர்லாம் பார்க்கக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தர்மோமீட்டர் எடுத்து ஒவ்வொருத்தர் வாயிலையும் வரிசையாக வச்சுக்கிட்டே போயிட்டே என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து 98, உங்களுக்கு 99 என்று அந்தந்த டிகிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த தச்சனுடைய முறை வருகின்ற பொழுது இவர் என்னமோ சொல்ல வரார், ஏன்னா கையில் தானே அடிபட்டுருக்குது. நர்சம்மா அப்படின்றாரு, வாயில் தர்மோமீட்டர் வச்சுறான். வச்சுட்டு டெம்பரேச்சர் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுனு போகிறாங்க. உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர். இந்த தச்சன் இந்த கார்பெண்டருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னையா கிளினிக் இது, நான் கையில் அடிபட்டதுக்குன்னு வந்துருக்குறேன், ஆனால் இவங்க டெம்பரேச்சரை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி இருந்த ஒருத்தன் சொன்னானா, ஏன் சார் ஏன் கோவப்படுறீங்க, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு முறை என்று உண்டு, இந்த ஹாஸ்பிட்டல் கூட அப்படி தான் இருக்கும், அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. இப்போ நான் கூட பாருங்கள், நான் கொரியர் பாய், லெட்டர் கொண்டு வந்தேன், நான் மீதியாக உட்காண்ட இல்லையா அப்படின்னு சொன்னானா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மக்களின் மனதில் யார் நிற்கிறார்கள், யாரெல்லாம் தனித்து நிற்கிறார்களோ அவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள், யாரெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, காப்பர்னிக்கஸ் அவருடைய காலத்திலே பூமிதான் மையம் என்கின்ற ஜியோசென்ட்ரிக் தியரி இருந்தது. அவர் வித்தியாசமாக யோசித்தார். பிறகுதான் ஹீலியோசென்ட்ரிக் தியரி, அதாவது சூரியன்தான் இந்த குடும்பத்தினுடைய, கோள்களுடைய குடும்பத்தினுடைய மையம் என்பதை அவர் இந்த உலகத்திற்கு அறிவித்தார். எல்லோருமே போர் முறை என்று வருகின்ற பொழுது ஒரே மாதிரி முறையை பின்பற்றினார்கள். ஆனால் நெப்போலியன் மட்டும் போர் முறையை மாற்றி அமைத்து இந்த அகில உலகத்தையே தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். இதைத்தான் ஆங்கிலத்திலே திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று சொல்லுவார்கள். தொன் போஸ்கோவும் தான் வாழ்ந்த காலத்திலே மாற்று சிந்தனையை கடைபிடித்தார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்திலே எல்லா குருக்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காலத்தினுடைய போக்காக இருந்தது. ஆனால் நமது தொன் போஸ்கோ மாற்று சிந்தனையை அங்கே கொண்டு வருகிறார். 1836 தூரின் நகரை காலரா பாதிக்கின்ற பொழுது அங்கே சேசு சபை சார்ந்த குருவானவர்கள் அங்கிருந்து ஒரு இல்லத்தை மற்ற இடத்திற்கு மாற்றுகிறார்கள். அதிலே பணக்கார இளைஞர்கள் படிக்கிறார்கள். அவர்களை பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகின்ற பொழுது தொன் போஸ்கோவினுடைய ஆன்மீக குருவாக இருந்த கஃபோசோ என்ன செய்கின்றார், இந்த பணியை தொன் போஸ்கோ செய்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று அவர் நினைத்து தொன் போஸ்கோவை அந்த பணி செய்வதற்காக அனுப்புகின்றார். தொன் போஸ்கோவும் ஒரு 4 மாதங்கள் அங்கே பணி செய்கின்றார். இதை பிற்காலத்தில் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார், நல்ல மனம் படைத்த குருவானவர்கள் பணக்கார இளைஞர்களோடு பணி செய்வது எவ்வளவு கடினம் என்பதை நான் புரிந்து கொண்டேன், அங்கு பணி செய்யும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார், என்னுடைய சபையை சார்ந்தவர்கள் பணக்கார இளைஞர்களுக்கு மட்டுமோ அல்லது பெண்களுக்காக மட்டுமோ பணி செய்ய மாட்டார்கள், ஏழை எளிய மக்களுக்காக, ஏழை எளிய இளைஞர்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிப்பார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். எங்கெல்லாம் ஏழை எளிய இளைஞர்களுக்காக கல்வி பணியை ஆரம்பித்துவிட்டு பின்பு அது பணக்கார இளைஞர்களாக மாறுகிறதோ அங்கே அந்த சபையினுடைய அழிவு ஆரம்பிக்கின்றது. எப்பொழுதெல்லாம் சலேசியர்கள்
பணக்காரர்களுக்காக மட்டும் உழைக்கப் போகின்றோம் என்று வாழ்கின்றார்களோ அப்பொழுது அது சலேச சபையின் அழிவின் தொடக்கம் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் யாருக்காக உழைக்கின்றோம், நம்முடைய பணிகள் யாரை நோக்கி செல்கிறது என்று நாம் சிந்திப்போம். வாழ்க டான் போஸ்கோ, வளர்க அவர் தம் அன்பு பணி.